الاول. வணக்கம் நண்பர்களே, ஏற்கனவே நம்ம வீடியோவில் ஒன்று காமிச்சிருந்தோம். அதாவது பாத்தி கட்டுறதும் விதைப்பு சமன் படுத்து எல்லாம் ஒரே இப்போ வேர்க்க கலப்பையில் முடியும்ன்ட்டு ஜுனாகர் மாவட்டம், குஜராத் மாநிலம் ஜுனாகர் மாவட்டத்தில் அந்த நியூஸ் டிவி ஒரு கலப்பை காமிச்சிருந்தோம். அதை நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த மாதிரி கலப்பை வர வச்சு கொடுக்க சொன்னால் வர வச்சு கொடுத்தோம். தம்பி வாங்க, இது என்ன ஊர் சொல்லுங்கள், ஊர் உங்கள் பேர் சொல்லுங்கள். ஊர் இப்படி வந்துருங்க. உங்கள் ஊர் பேர் சொல்லுங்கள். நடுப்பட்டு கிராமம். நடுப்பட்டு ஆ வெண்ணமங்கலம் போஸ்ட், ஆரணி தாலுக்கா, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். சரிங்க ஐயா. அதோ இது மாதிரி வந்திருக்கு. இதை இப்போ ட்ரையல் பார்க்க போகிறோம். ஏன்னா அப்போ அது பார்த்தது வேறு இருக்க, கலப்பை வந்தாச்சு, சேம் செட்டிங் மூணு பார்ட்டாக வந்தது. ஏன்னா இது இப்போ போட வேண்டிய அவசியம்னா, சப்போஸ் உங்களுக்கும் வேணும்னா இது எப்படி ஃபிட்டிங் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு ஐடியா வந்துடும். சிம்பிள் தான், ஏற்கனவே இவங்களே தான் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் ஏன்னா எனக்கு கூட தெரியாது. கலப்பை இது ஒரு மெயின் செட் அப்படியே வந்துருச்சு. நான் 50,000 ரூபா ஒரு இது செட்டு. இந்த செட்டு பார்த்திங்கன்னா வந்து சேரத்துக்கு ஒரு 8,000 ரூபா ஆயிடுச்சு. ராணிப்பேட்டை மாவட்டம், ராணிப்பேட்டைக்கு வந்தது டிசிஐயில். இது மூணு பார்ட்டாக வந்தது. இது மெயின் ஒன்று, இதுவும் சேர்த்து வந்து இந்த முன்ன பம்பர் செட்டு, அடுத்தது அந்த பைப் ஒன்று பின்னால் சமன்படுத்துறதுக்கு. அது பார்த்திங்கன்னா இது தனியாக வந்து, அதாவது இந்த ரோலர் அந்த வீலு சுற்றினா தான் வந்து பருப்பு கீழே வரும். அப்படி ஒரு செட்மெண்ட்டு. இது வந்து பருப்புக்கும் இந்த பக்கம் இருக்குது, மருந்துக்காகவும் ரெண்டு டிப்பர் இருக்குது. இந்த பைப் செட்டிங் இப்படி, இந்த பின்னால் இதெல்லாம் செட்டிங் இந்த மாதிரி தான். இது செட்டிங் அப்படியே வருது. அவங்க செயின் முதல் கொண்டு எல்லாமே அப்படி போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போது செட் பண்ணுறது எப்படி காமிப்போம். முதல் பம்பர் செட் பண்ணலாம். மாட்டேங்க பம்பர் செட் பண்ண. ஒன்பது கோடி இருக்குது மொத்தம், 9 கோடி கலப்பு இது. இதனால் என்ன பலன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பம்பரில் என்னென்னா ஒரு பருப்பு ஏதாவது இப்போ பருப்பு என்ன பண்ணும் ரெண்டு பேர் இந்த வாரம் வரும். இந்த பம்பர் செட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள். அது அந்த அந்த கட்டுறாங்க. அதாவது பாத்தி அகலமாக வேணும், மேடு கொஞ்சம் அதிகமாக வேணுமா கம்மியாக வேணும்னு டிசைட் பண்ணுறதுக்காக இது அந்த மாதிரி ஒரு போல்ட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் கீழே மேலேயும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்குது. அதனால் இது ஒன்றும் அட்ஜஸ்ட்மெண்ட் பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப ஸ்பேனர் வேண்டியதில்லை. இந்த ரோலர் சுற்றுது பாருங்கள், அது அது கூட அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்புறம் ரொம்ப அது அட்ஜஸ்ட். ஃபிட்டிங் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பார்த்துட்டு இவங்களே பண்ணியிருக்காங்க. ஏன்னா எனக்கும் இதில் அனுபவம் கிடையாது, முன்ன பண்ண பார்த்து கிடையாது. அந்த அந்த இது கொடுத்துருக்காங்க, அந்த என்னுடைய மேனுவல் கூட கிடையாது. அந்த ஃபிட்டிங் பார்த்தோன்னே பார்த்தே செய்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான மெத்தட் இது. பாருங்கள், அதை மாட்டுவாங்க. இப்போது இது பாருங்கள், இப்போ பின்னால் அந்த லெவல் பண்ணுற பைப் எப்படி மாட்டுறதுன்னா, இந்த மேலே ஒரு இது மாதிரி போகிறது பைப், அதுவும் அதே மாதிரி அந்த ஆங்கிள் அங்கே எடுத்து வந்து இது மேலே ஜாயின் பண்ணிட்டு இது கீழே போய், இதுதான் அந்த லெவலினுடைய ஒரு செட்டிங். ஃபைனலாக செட் பண்ணியாச்சு. அது பார்த்தீங்கன்னா அந்த பம்பர் செட் பண்ணி வந்தப்புறம் இந்த பம்பர் செட் பண்ணோம். பம்பர் செட் பண்ணுறது ரெண்டும் சிம்பிளான வேலை தான். அதுக்கான கேவிட்டி வருது பாருங்கள். இதில் வந்துட்டு நுழைச்சிட்டு முன்னாடி இந்த இதில் செட் பண்ணிடுவாங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி பண்ணிட்டேன். இப்போது இறக்கும்போது எவ்வளோ பாத்தி அகலம் மேடு அதிகமாக வேணுமா கம்மியானது கையிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். திருப்பி வருது ரொம்ப சுற்றி. அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன வந்தது, இந்த சீட்ரிலினுடைய ரோலர். அதாவது இது இது சுற்றினா தான் வந்து பருப்பு தான். இந்த செயின் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த செயின் அதுக்கான ஓட்டாத போது தூக்கி மாட்டிக்கலாம். அது செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. பைப் அதாவது இந்த பாத்தி சமன் பண்ணுறதுக்கு ஆக வேண்டிய பைப்பு பார்த்துட்டோம். நம்ம கிட்டத்தட்ட 50 கிலோ வெயிட்டில் போட்டு பின்னால் இழுத்துன்னு போவோம், அது மாதிரிலாம் தேவையில்லை. ஓட்டும்போது பின்னாடி சமன் படுத்துகிற பாத்திகள் இந்த கேவிட்டி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு அமைப்பு. வந்து செட் பண்ண மூணு செட்டிங் தான், மிச்சம்லாம் அதிலே செட் பண்ணிட்டு வந்தாச்சு. எத்தனை அடி? 5 அடி. 6 அடி 6 அடி கம்மியாக வச்சிருக்காங்க.
ரொம்ப ரொம்ப தூக்கணும் 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 ரொம்ப இறங்கிடுற முன்னையும் பாரு முன்னையும் பாரு ரைட்ல ரைட்ல போனா ரைட்ல போனா ஆ பின்னால பின்னால கொஞ்சம் ரைட்ல கொஞ்சம் பழக்கம் பண்ணோம் ஆமாம் ஆமாம் ஒரு ஒரு வண்டி திரும்புறதுலாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துனா ஒரு ஏக்கரா வந்து திரும்புறது நீல வாக்கில் திரும்பினேன் அது பாருங்கள் நல்லா கரெக்டாக போயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சமன் படுத்திட்டும் போது அந்த முனையில் திருப்புறது மட்டும் என்ன பிரச்சனைனா இது சின்ன சின்ன பார்த்தீங்களா சின்ன சின்னதுன்றதுனால கொஞ்சம் நீல வாக்கலமாக இருந்தால் இப்போனா கடைசியில் என்ன பண்ணணும் திரும்பும்போது திரும்புறது தான் ஒரு பிரச்சனை இப்போ நான் சில பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாத்தியாக இருக்கும் பின்னால் பின்னால் இப்போ இந்த மாதிரி திரும்புகிற இடத்துல ரெண்டு லைன் வந்துட்டு மறுபடியும் போயிட்டு குறுக்கு வாட்டில் இந்த வாட்டி இது ஓட்டணும் அந்த இல்லை இல்லை இது அப்பா இது கொஞ்சம் தூக்கணும் மேலே இது இந்த பம்பரை கொஞ்சம் மேலே தூக்கணும் வேலையாட்கள் வேலையாட்கள் பற்றாக்குறை இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி இயந்திரமயமாக்கல் மிக அவசியம் ஒரு மணி நேரத்தில் ஒதி அதிக இப்போ ட்ரையல் பார்த்துருக்கேன் ஏன்னா அந்த பூதி எடுக்கலை பூதி எடுக்காததுனால கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த இது சரிப்பட்டு வரல வரலன்னா என்ன பாருங்கள் அழுத்தினதுலேயே வந்துட்டு இது பண்ண முடியாது நல்லா தான் ஓட்டிருக்காங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த பக்கம் ஓட்டாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஏக்கர் ஆரம்பத்தில் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும் அது ஓட்டி பார்க்கணும் இந்த மாதிரி டீசல் கூப்பிட்டு ஒரு பக்கம் ஓட்டி போனாங்க மற்றபடி இது பாருங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க எடுத்துட்டு எடுத்து உடனே ஓட்டக்கூடாது நல்லா ஒரு ஏக்கரை நாங்கள் ஓடி ஒரு ஏக்கரை வந்து ஒரு ஏக்கரை பழக்கம் பண்ணி ஒரு ஏக்கரை ஓட்டி பழக்கம் பண்ணி இது பண்ணிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற வேலையாட்கள் பிரச்சனை பார்த்திங்கன்னா பாருங்கள் இது வந்து இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சின்ன பெரிய வண்டி இல்லை பெரிய வண்டி அங்கே
மூளையில் திருப்புறது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நாம் குஜராத் மகாராஷ்டிராலாம் பெரிய பெரிய நிலப்பரப்பு, அங்கே வந்துட்டு என்னென்னா கம்மி, அதாவது ஒரு 20 சென்ட் 30 சென்ட்லாம் ஒரு ஏக்கரான்றதுனால அந்த திரும்புகிற இடம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கணும். இல்லைன்னா 2 ஏக்கரா 1 ஏக்கரா பெரிய பெருசாக செய்துக்கணும். செய்துட்டோம்னா வேலையை ரொம்ப சுலபமாகும், மெலியீஸாக பண்ணோம். இந்த வரப்பில் இந்த இருக்கிற இன்னொரு மஞ்சளை என்ன பண்ணலான்னா ஊடு பயிர் செய்யலாம். தோரை, உளுந்து, காராமணி எதனா ஊடு பயிர் செய்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். சின்ன மெலிஸ் பார்த்துருக்கிறதுனால சீக்கிரமே தண்ணியாகும். இது வசதி. லேசர் லெவலிங் இருக்கிற வசதி, லேசர் லெவல் பண்ணிட்டீங்கன்னா 4 முனையில் ஒரே மாதிரி தண்ணியாகும். நம்மளே இதான் வந்து இதனுடைய இது. பாருங்கள் இந்த மாதிரி சின்ன பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, எது சரியாக விழாது. ஏன்னா திரும்பணும், வண்டி போய் திரும்பணும். அப்போ என்ன பண்ணணும், கடைசியில் இது குறுக்கு சால் மாதிரி 2 ட்ரிப் வந்துடும். இப்படி வந்துட்டுமானா அந்த பிரச்சனை வராது. பாருங்கள் இப்போது ஒரு விவசாயத்துக்கு தான் இன்றைய காலகட்டங்களில் வந்துட்டு விவசாயத்துக்கு ஆள் கிடையாது, குதிரகமாக இருக்குது. இன்னொன்று, பாரம்பரிய முறைகள்படி எந்த விஷய விவசாய வேலை செய்தாலும் அதிகபட்சமான ஆட்கள் தேவை, அது இல்லை, உற்பத்தி குறைவு. அப்போது நியந்திரமயமாக்கல்ன்றது ஒரு பயிருக்கும் முக்கியம். அந்த வகையில் வேர்க்கடையில் நம்மளது இந்த திருவண்ணாமலை மட்டும் ஒரு நேரத்தில் வந்து ஐயா திரு காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் ஆகும்போது எண்ணெய் ஆலை இது பண்ணி செட் பண்ணாங்க, விவசாயிகிட்ட வாங்கி எண்ணெய் இது பண்ணுறது. ஆனால் அது காலகாலம் போய் மருகி போச்சு. திருவண்ணாமலை மட்டும் டாப்பில் இருந்து ஒரு நேரத்தில் வேர்க்கடலை விவசாயத்தில். இப்போ என்ன ஆகுதுன்னா மறுபடியும் அது திருமணம் பண்ணால் ஆட்கள் பற்றாக்குறை, என்ன சொல்கிறது, இயந்திரமயமாக்கல் இல்லாமல் அதே பாரம்பரிய முறைகள் வர்றதுனால உற்பத்தி என்பது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போது நம்ம வீடியோ அங்கங்கே எங்கே குஜராத்தில் இருக்கிறதுலே டாப் விவசாய அந்த இதில் இயந்திரமயமாக்கல் அங்கேருந்து ஒன்று இந்த மாதிரி பம்பை செட் போட்டிருந்தோம். நம்ம சஸ்பிரைய திரு கணபதி அவர்கள் ஐயா உங்கள் இது இடம் சுற்ற சொல்லுங்கள். நடுப்பட்டு கிராமம் ஆரணி நடுப்பட்டு ஆரணி தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டம். இவர் சொன்னார் இன்னும் பெரிய இல்லை, ஏதோ வாடகை ஓட்டுறதுக்கும் இல்லை நம்ம சுற்றுப்பட்டு ரொம்ப தூரம் இல்லாமல் ஓட்டுறதுக்காகவும் வர வச்சார். இதில் என்னென்னா ஒரு உங்கள் இதில் என்ன ஒரு பார்த்தீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் நேராக ஓட்டுறதுக்கு இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கறது என்ன ஒரு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு உங்களுக்கு? எதுவும் இல்லை, அதே சேம் தான். இன்னும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். வாங்குறவங்க என்ன பண்ணால் இது மாதிரி 1 ஏக்கரா 2 ஏக்கரா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு முனையில் திரும்புறது இல்லையா, முனையில் திரும்புறது வந்து என்ன பண்ணுறது, நம்மளது 20 சென்ட்லாம் ஒரு பிளாட்டு, அங்கெல்லாம் 2 ஏக்கரா 3 ஏக்கரா ஒரு பிளாட். அதனால் என்னென்னா அந்த முனையில் திரும்புறது மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாச்சும் நல்லாயிருக்கும். மற்றபடி பாருங்கள், முதல் பருப்பு போடுவாங்க, அப்புறமா பரம் போட்டுவாங்க, அதுக்கப்புறம் பாத்தி கட்டுவாங்க. எவ்வளோ வேலைங்க, இது ஒரே வேலையை முடிஞ்சு போகுது. எல்லாமே பார்த்தா பம்பர் செட்டுன்றது பார் அமைச்சதுனால எல்லாம் ஈஸி வேலையாக போகுது. கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் 4-10 ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு 1 ஏக்கரா செய்யணும். ஆனால் வந்து நிலப்பரப்பு சின்னதாக இருக்கிறதுனால முடியல. இது வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பெரிய கைனியா இருந்தா அவர் சொல்றது சாத்தியம். அது அங்கே அந்த மாதிரி தான், குஜராத்தெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய பிளாட் 3 ஏக்கரா 4 ஏக்கரா ஈஸி, வேர்க்கடல அதிகமாக போகுது. நம்ம பக்கம் இனிமே தான் கொஞ்சம் திருந்தும் செய்யணும். அது வரைக்கும் ஒரு புது முயற்சி உங்களுக்கு. ஏன்னா பணம் இருக்கிறவங்களை என்னாச்சுங்க பிரதர், ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அந்த வீடிங் வேர்க்கடல பிடுங்குற மிஷின் 32,000 ரூபா, அதில் வெளிநாட்டில் உட்காந்து ஒரு பார்கெயின் பண்ணாங்க பாருங்க, சிஓடி தருவீங்களா இல்லை கேஷ் ஆன் டெலிவரி தருவீங்களா இல்லை 50% கட்டுமா 70% கட்டுமா 50,000 ரூபா ஒரே போட்டு இன்னும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு முறை விவசாயம் போனோம்னு ஒரு டவுட் இருக்கு தான் செஞ்சு, நாலு நான் யார் எங்கே ஏது எல்லாம் ஒரு 10 ரூபானா கூட சம்பாதிக்கிறது தானே, அந்த மாதிரி போட்டு வந்தாச்சு. நேராக பாருங்கள், சாமானிய ஒரு விவசாயி தான் நம்பி டக்குன்னு பணம் போட்டு வந்து வர சொல்லுங்க வந்தாச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். இது ஒன்று நீங்கள் புக் பண்ணாலும் 15 நாள் வந்து நீங்கள் மனசெல்லாம் அனுப்பிச்சிட்டு போகணும். ஏன்னா அங்கே நம்ம ஆர்டர் கொடுத்தப்போ தான் செய்வாங்க. கொஞ்சம் இது வந்ததுனால முத பீஸ் வந்ததுனால கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா இல்லை இன்னொருத்தர் கொடுத்த கொடுத்துட்டாங்க. 7 நாளாவது மினிமம் அவங்ககிட்ட 6 நாள் ஆகும், வர்றதுக்கு 1-8 நாள் ஆகும். இதை கனசு மனசில் வச்சுட்டு இந்த ஆடிப்பட்டம் வர்றது வேற ஒன்று சீக்கிரம் கொடுங்க. 50,000 ரூபா டிரான்ஸ்போர்ட் தனி, இதுதான் இதனுடைய ஹிஸ்ட்ரி. பார்த்துட்டீங்க பரம்பு தமிழ்நாட்டிலேயும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று எனக்கு வீடியோ அமைச்சு அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது. இன்னும் நம்ம சேனல் மூலயமா கொஞ்சம் இதாகிருக்கும். அவரை தோற காலாம ஒரு 5 இது வரும் இதனுடைய இதில், அதாவது வேர்க்கடலை மட்டும் கிடையாது, சோளம், மக்காச்சோளம், கம்பு, இந்த மாதிரி சின்ன சிறுதானியிலேருந்து நெல் பயிர் வருதுண்ணா. இதில் சின்னதாக வருது, வாரி விட்டும் போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 வகையான தானியங்களுக்கு அதுவும் வருது இம்ப்ளிமெண்ட். இதில் வந்து நீங்கள் கட்டிட்டு அதை செட் பண்ணிக்கலாம். மக்காச்சோளம், சோளம், கம்பு கழுவுறது எல்லாமே செய்யலாம். அது உரம் போகிறது ஒன்று, ஒரு இதில் வந்து ட்ரம் வந்து உரம் போகிறதுக்கு, இன்னொன்று வந்துட்டு தானியம் போகிறதுக்கு, ரெண்டு. நீங்கள் இயற்கை செய்யணும்னா எரு கூட நல்லா காய வச்சு கொஞ்சம் அதில் எப்படி பண்ணிக்கலாம், அது உங்கள் இது திறமை. நன்றி நண்பர்களே. நம்மளுடைய ஃபோன் நம்பர்லாம் கீழே கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் வாடகை ஓட்டிக்கணும். இந்த பக்கம் சுற்று வட்டாரத்தில், ஆரணி சுற்று வட்டாரத்தில் எங்கெல்லாம் போனோடனே ஒரு 10 ஏக்கரா 15 ஏக்கரா போனோன்னா ஒரு நாள் வேலை தான். இதெல்லாம் பாத்தி கட்டி எல்லா வேலையும் ஒன்றா முடிச்சிடும். கலப்பு வேணாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். வாடகை வேட்டினா திரு கணபதி அவருடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், விவசாயிக்கு அனுபவனுடைய, அவரை கண்டக்ட் பண்ணி பேசிக்கலாம் அதனுடைய இது அப்படின்ட்டு.
அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.